ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் ஆல்பர்ட் ஹிச்காக்கரோட இன்னொரு பிரம்மாண்டமான படைப்பு தான். ஒரு நாலு கேரக்டர் ஒரு வீடை வச்சு ஒரு பிரம்மாண்டமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் கொடுக்க முடியும்னா அது இவரால் மட்டும்தான் முடியும். இந்த படத்தோட பேர் டயல் M-4-Murder. இந்த படத்தில் மொத்தமே நாலு மெயின் கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஹீரோ டோனி, ஹீரோவோட ஒய்ஃப் மார்கட், ஹீரோவோட ஒய்ஃபோட லவ்வர் வந்து மார்க், அப்புறம் வில்லன் ஸ்வான். டோனியும் மார்கெட்டும் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மார்க்கெட் பார்க்குறாங்க, குயின்ஸ் மேரின்ற கப்பல் வந்து நியூயார்க்லேருந்து லண்டன் வருது. ஏன்னா அந்த கப்பலாக தான் நம்ம மார்க்கெட்டோட லவ்வர் மார்க் வராரு. மார்க் நேராக மார்க்கெட்டை பார்க்க வராரு. மார்க்கெட் ரொம்பவே கவலையாக இருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு என்னதில் கடிதம் எல்லாமே நான் எரிச்சிட்டேன், ஒரே ஒரு கடிதத்தை தவிர. அந்த கடிதமும் சில நாளுக்கு முன்னாடி காணாமல் போச்சு, ஆனால் பேக்கு திருப்பி கிடச்சப்ப அந்த கடிதம் அந்த பேக்குக்குள்ளே இல்லை. அதை வச்சு என்னை வந்து சில பேர் பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் டோனி வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ மார்க்கெட் வந்து மார்க்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஏற்கனவே மார்க்கெட் பிளான் பண்ணியிருக்காங்க மூணு பேரும் வெளியே போகிற மாதிரி. ஆனால் வந்து டோனி நிராகரிச்சுட்டு அவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் வெளியே அனுப்பிச்சிட்டு யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் கார் விற்கிறீங்களா, அதை நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி டீட்டெயில் பேசுகிறாரு. எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா, இதை பற்றி பேசலான்னு அவரை வர சொல்கிறாரு வீட்டுக்கு. அந்த நபர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த நபருக்கு டோனி தன்னோட காலேஜில் படித்த ஃப்ரெண்டு அப்படின்றது. ஆனால் டோனிக்கு இது முன்னாடியே தெரியும். அவர் ஏற்கனவே பக்காவாக பிளான் பண்ணி தான் அவரை வர வச்சிருப்பாரு. அவர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சம்மந்தம் இல்லாமல் தன்னோட குடும்ப விஷயங்களாக சொல்கிறாரு. தன்னோட ஒய்ஃப் வந்து ஒருத்தனை லவ் பண்ணுறதாகவும், என் ஒய்ஃப் என்னை விவாகரத்து பண்ணுற மாதிரி இருக்குது, அப்படி பண்ணிட்டா இந்த சொத்தெல்லாம் என் கைவிட்டு போயிடும், அதுக்காக அவங்க எழுதின லெட்டரை எழுத்து அவங்கள நான் பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சில ட்ராப் செட் பண்ணுறாரு. அதை அவர் ஃப்ரெண்டு ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் டோனி ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், என் ஒய்ஃபை நீங்கள் எனக்காக கொலை பண்ணணும் போது அவர் ஃப்ரெண்டு நிராகரிக்கிறாரு. அப்போ தான் வந்து டோனி சொல்கிறார், நீங்கள் ஏற்கனவே பல குற்றங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுக்குண்டான ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது, இந்த லெட்டர் விஷயத்தில் உங்கள் கைராக தான் பதிஞ்சிருக்கு, அதனால் உங்களை போலீஸ்லேயே மாட்டி விட்டுருவேன், நீங்கள் இதை பண்ணித்தாகணும், அதுக்கு நான் பணம் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த மர்டர் பிளானையும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நாங்கள் நாளைக்கெல்லாம் பார்ட்டிக்கு போயிடுவோம், அப்போ வந்து மார்க்கெட் வீட்டில் தனியாக இருப்பாங்க, நான் 11 மணி சமயத்தில் கால் பண்ணுவேன், அவங்க இந்த மாதிரி வந்து இந்த ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க, நீங்கள் பின்னாடி இருந்து அவங்களை கொலை பண்ணிடுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்குண்டான கீயை வந்து நான் மாடிப்படிக்கட்டில் வச்சுட்டு போவேன், மறக்காமல் நீங்கள் கொலை பண்ணி முடிச்சோன்னா அந்த படிக்கட்டில் இந்த கீயை வச்சுட்டு போயிருன்ற மாதிரி சொல்லுவார். அதுக்காக வெளியே போகும்போது பேச்சு கொடுத்து மார்க்கெட்டோட கீயை நைஸாக எடுத்துருவார். எடுத்துருந்த மாடிப்படிக்கட்டில் வச்சுட்டு அவங்களும் பாட்டிக்கு போயிடுவாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஸ்வான் வந்து வீட்டுக்குள்ளே மாடிப்படிக்கிட்டிருந்து கீ எடுத்து திறந்து வீட்டுக்குள்ளே வந்து பின்னாடி கட்டனில் மறைஞ்சிருப்பார். அப்போ கரெக்டாக டோனி ஃபோனும் பண்ணுவார், மார்க்கெட்டும் ஃபோன் அட்டன் பண்ண வருவாங்க. அந்த டைம் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தா ஸ்வான் ஒரு துணியை வச்சு மார்க்கெட்டை கழுத்து நினைச்சு கொல்ல ட்ரை பண்ணுவார். அப்போ எதிர்பாராத விதமாக அந்த டேபிள் மேலே இருந்த கத்திரிக்கோளால் மார்கெட் ஸ்வானை குத்தி கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஹேங்கப்பில் இருந்த ஃபோன் மூலியமாக டோனிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, என்னை யாரோ கொலை பண்ண பார்த்தாங்க, நான் அவனை கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி டோனிக்கு விஷயம் புரிஞ்சு, நீ யாருக்கு கால் பண்ணாதான் நான் வந்துடுறேன், வர வரைக்கும் எதையும் தொடாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். டோனி வர வழியிலேயே ஒரு திட்டத்தை வகுத்து வச்சுட்டு தான் வருவார். வந்துட்டு அங்கே இருக்கிற தடயங்கள்லாம் மறைச்சிட்டு மார்க்கெட்டை மாட்டி விடுற மாதிரி எல்லா ட்ராப்பையும் செட் பண்ணிடுவார். ரெண்டாவது ஸ்வானோட பாக்கெட் இருக்கிற கீ எடுத்து மார்க்கெட்டோட ஹேண்ட்பேக்கில் பழைய மாதிரியே வச்சுருவார். இதுக்கப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா போலீஸ்லாம் வந்து என்கொயரி பண்ணுவாங்க. அப்போ வேணுமே மார்க்கெட்டோட ஸ்கேர்ஃபை வந்து போலீஸ் கண்ணில் படுற மாதிரி டோனி செட் பண்ணிடுவார். அதனால் போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட்டில் வந்து சந்தேகப்படுவாங்க. அந்த சம்பவங்கள்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக கோத்துட்டுவார் போலீஸ்கிட்ட. என்கொயரிக்கு வந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவர் ஸ்வானை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றுமே தெரியாத மாதிரி, ஆமாம் இந்த மாதிரி பேர் உள்ளவர் என் கூட காலேஜில் படித்தார்ன்ற மாதிரி சிறப்பாகவே ஒரு ஆக்டிங்கை போட்டு ஈஸியாக கோத்துட்டுருவார் மார்க்கெட்டை. ஆனால் மார்க்குக்கு இதால் தாங்கிக்கவே முடியாது, எப்படியாச்சும் மார்க்கெட்டில் வந்து காப்பாற்றி ஆகணும்னு அவர் ரொம்ப துடிப்பாக இருப்பார். அதனால் இன்ஸ்பெக்டர் போனதுக்கப்புறம் டோனி பேங்க்லேருந்து ஒரு கட்டு பணத்தை வந்து ட்ரா பண்ணி வந்து வீட்டில் வச்சிருப்பார். அந்த டைம் வந்த மார்க் டோனிக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீ நான் சொல்கிற மாதிரி பண்ணு, அப்போ தான் வந்து மார்க்கெட்டை காப்பாற்ற முடியும்னு. எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சோ அதை அப்படியே இவர் கதையாக சொல்லுவார். டோனிக்கு வியப்பாக இருக்கும், எப்படா நேரில் பார்த்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. அந்த டைம் இன்ஸ்பெக்டர் வந்துடுவார் வீட்டுக்குள்ளே. உடனே டோனி வந்து மார்க் வந்து இந்த ரூமில் போய் ஒளிஞ்சுக்கணும்னு உள்ள அனுப்பிச்சுட்டுவார். உள்ளே போன மார்க்குக்கு தான் அப்போ தான் தெரியுது ஒரு கட்டு பணத்தை வந்து டோனி வித்ட்ரா பண்ணிட்டு வந்திருக்கானான்னு ஒரு லைட்டாக ஒரு டவுட் படுறான் டோனி மேலே மார்க். உடனே அந்த பணப்பட்டியை எடுத்துகிட்டு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டுறான். எக்ஸாக்ட்லி அந்த பணமேற்றை பற்றி விசாரிக்க தான் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்திருப்பார். உடனே இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு பொறி தட்டிடுது. உடனே இன்ஸ்பெக்டர் அந்த பணத்தை பற்றி விசாரிக்கிறாரு. மார்க் உடனே அந்த பாஸ்புக் எல்லாத்தையுமே எடுத்து இன்ஸ்பெக்டர்கிட்ட காட்டுறான். இன்ஸ்பெக்டர் 5000 ஒரு வருஷமாக எடுத்திருக்கின்ற மாதிரி என்கொயரி பண்ணுறாரு. அதுக்கு டோனி வந்து எல்லாத்தையும் நான் நாய்ப்பந்தயத்தில் விட்டுட்டேன், குதிரை ரேஸில் விட்டுட்டேன் அப்படின்னு கதையை சொல்கிறான். அந்த டைமில் டோனி விஷயத்தை சொல்கிறான், மார்க் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு கதையை பில்டப் பண்ணிக்கிட்டு இருந்தார், அதாவது என் ஒய்ஃபை நானே ஆல் செட் பண்ணி கொள்ள ட்ரை பண்ணதாகவும் அது முடியாதனால அந்த பழியை என் ஒய்ஃப் மேலே போட்டதாகவும் அப்படின்னு மார்க் என்கிட்ட ஒரு கதையை கட்டிக்கிட்டு மார்க்கெட்டை காப்பாற்ற ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இன்ஸ்பெக்டர் போகும்போது டோனிக்கிட்ட, நீங்கள் ஸ்டேஷன் போயிட்டு உங்கள் ஒய்ஃபோட திங்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி டோனியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடறாரு. இவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக மார்க்கும் அங்கேருந்து கிளம்புறான்.
ஆனால் மார்க் முழுசாக போகாமல் தெருமுனையில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். டோனி கிளம்பி ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வேகமாக வந்து டோனியோட பாக்கெட் இருக்கிற கீ எடுத்து வீட்டை திறந்து உள்ளே வந்துடுறாரு. இதை பார்த்த மார்க் அவனும் வீட்டுக்குள்ளே வரான். அப்போ தான் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, எனக்கு டோனி மேலே டவுட்டாக இருக்குது, நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்றாரு. அந்த டைம் சில போலீஸ்காரங்க வந்து மார்க்கெட்டை கூப்பிட்டு வராங்க. போலீஸ் ஆஃபீஸரை வந்து மார்க்கெட்டை வந்து பேக் டோர் வழியாக உள்ளே கூப்பிட்டு வராங்க. உள்ள இன்ஸ்பெக்டரும் மார்க் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னதான் இங்கே நடக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, உங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணது உங்கள் ஹஸ்பண்டாக இருக்குமோ, எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, அதை கன்ஃபார்ம் பண்ண தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ தான் இன்ஸ்பெக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு எல்லாத்துக்கும். ஆக்சுவலி டோனி வந்து இந்த கீயை இங்கே வச்சுட்டு உங்களை கொலை பண்ணிட்டு மறுபடியும் போகும்போது கீயை இதே இடத்துல வச்சுட்டு போக சொல்லி தான் ஸ்வான்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் ஸ்வான் வந்து என்ன பண்ணார், கதவை திறந்த உடனே அங்கேயே வச்சுட்டு கீ இல்லாமல் தான் உள்ளே வந்திருக்காரு. இது தெரியாத டோனி ஸ்வான் செத்து போனதுக்கப்புறம் அவரோட கோட்டில் இருந்தால் அவர் வீட்டு கீ எடுத்து உங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டாரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, எனக்கு ஒரு டவுட் ஆகி தான் உங்கள் ஹேண்ட்பேக்கில் கீ எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து யார் இல்லாதப்போ திறந்து பார்த்தேன், ஆனால் உங்கள் வீடு திறக்கலை. அதுக்கப்புறம் ஸ்வானோட வீட்டுக்கு போய் திறந்து பார்த்தா அவரோட வீட்டுக்கு கதவுக்கும் இந்த கீக்கும் மேட்ச் கரெக்டாக இருந்துச்சு, வீடும் ஓப்பன் ஆச்சு, அப்போ தான் என்னோடய டவுட் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு மார்க்கெட் ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க. புலம்புறாங்க மார்க்கெட்டை, டோனி எப்படி பண்ணார், அவர் கேட்டிருந்தால் என் சொத்தை அவருக்கே கொடுத்துருப்பேனே, என்னை எது கொலை பண்ணுற அளவுக்கு போனார் அப்படின்ற மாதிரி மட உடஞ்சி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டோனி வந்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் கீ எடுத்து ஓப்பன் பண்ணுவார், கதவு திறக்காது, ஒருவேளை பேக் டோர் வழியாக வந்தால் அவர் குற்றவாளி கிடையாது, அது இல்லாமல் மாடிப்படிக்கிட்டு இருக்கிற கீ எடுத்து கதவை திறந்தார்னா அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிறார் இன்ஸ்பெக்டர். ஸ்டேஷன் போயிட்டு ரிட்டன் வர டோனி மார்க்கோட பேக்கை கொண்டு வராரு. வீட்டை திறக்கிறதுக்கு அவர் கோட் பாக்கெட்டை செக் பண்ணுறாரு, ஆனால் வந்து கோட் பாக்கெட்டில் இருக்க கீ இல்லை. உடனே வந்து மார்க்கோட பேக்கில் இருக்கிற கீ எடுத்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த ஆனால் வீடு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. உடனே டவுட் ஆகிட்டு வெளியே போன டோனி வாசப்படின்னு என்ன யோசிக்கிறாரு, என்ன ஏன் திறக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஆசோலேஷனில் மறுபடியும் போக ட்ரை பண்ணுறாரு. டக்குன்னு ஒரு யோசனை வருது, திரும்பி வந்து இப்போ படிக்கிட்டு நிற்கிறாரு, நின்றுக்கிட்டே யோசிக்கிறாரு. டக்குன்னு அந்த கீழே ஏற்கனவே கீ வச்சார் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு வீட்டை திறந்து உள்ளே வராரு. உள்ளே வழக்கம் போல் ஆல்பர்ட் ஹிச்காக்கரோட அந்த பஞ்ச், உள்ள இன்ஸ்பெக்டர் மார்க் மார்க்கெட் சில போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. உடனே தப்பிச்சு பார்க்க டக்குன்னு வெளியே போக பார்க்குறாரு, கதவை திறந்தாலும் அங்கேயும் போலீஸ்காரங்க நிற்கிறாங்க. இதோட படம் முடியுது. இந்த படம் தமிழ் டபுளிங் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டர்ஸ். அடுத்த ரிவ்யூவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.